வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வைக்க போகிறேன் முதல்ல வெள்ளரிக்காய் தொலி எடுத்துகிட்டு நல்லா துண்டு துண்டாக வெட்டி ரெண்டு பச்சை மிளகு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் உப்பும் போட்டு வெள்ளரிக்காய் வெந்த உடனே தேங்காய் பச்சை மிளகு ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் சின்ன உள்ளி இவ்வளவும் போட்டு தேங்காவை நல்லா அடிச்சிடணும் நல்லா மை போல் அடிச்சுட்டு அதிலே ஊற்றி கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு இறக்கி கொஞ்சம் நேரம் வைக்கணும் கொஞ்சம் வச்சு கை வச்சு பார்க்கணும் ஆறு இருக்கான்னு ஆறுன உடனே என்ன செய்யணும்னா தயிர் கட்டி கட்டியாக இருக்கணும் நல்லா தண்ணி போல் இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டி தயிரை அதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டி வச்சுட்டு அப்புறம் வச்சுட்டு கரெக்டாக கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் வெந்தயம் வேணா வெந்தயம் போடலாம் குழம்பு வெந்தயம் போடுவோம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு அதை நம்ம நல்லா கொதிக்க விட்டு வச்சிருக்க அந்த குழம்புல இதை ஊற்றணும் ஊற்றிட்டு இறக்கி கொஞ்சம் நேரம் வைக்கணும் கொஞ்சம் வச்சு கை வச்சு